ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாச்சுலா. இன்றைக்கி நம்மளுடைய கிச்சனில் வஞ்சர மீன் வறுவல் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 4 கேஜி அளவுக்கு வஞ்சர மீன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு பாருங்கள். இப்போ இதுக்கு மசாலா நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்துடலாம். 300 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கேன். வெங்காயம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும். அதிகமாக சேர்த்துட்டோம்னா வந்து நம்ம வறுக்கும் போது மசாலா வந்து தீஞ்சிரும். இப்போ 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, முழு மிளகு சேர்த்துருக்கேன். இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்க்குறேன். இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு மண்ணித்தூள் சேர்த்துக்கலாம். இங்கே வந்து காஷ்மீரி சில்லி 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். இது தனி மிளகாய்த்தூள் வந்து 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். இதே இது கூடவே சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 2 எலுமிச்சைப்பழம், அதாவது 2 பாதி வந்து இதில் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ மீனோட அளவு அதிகமாக இருக்கிறதுனால எல்லாமே நான் அதிகமாக சேர்க்குறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதில் 4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே எடுத்து வச்சுருக்க பாருங்கள். கருவேப்பில கொத்தமல்லி சேர்க்க போகிறேன். கருவேப்பில வந்து 1/6 கொத்துப்பல உரிய வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த மீனுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போங்க நல்லா ஃபைனாக அரைச்சிட்டேன். இப்போ ஒரு பீஸாக எடுத்து நம்ம மசாலா தடவிக்கலாம். இப்போ எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும் நாங்கள் இவ்வளோ பண்ணுறோம். நீங்கள் கம்மியாக பண்ணும்போது இந்த மசாலாவில் நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அது மாதிரி நீங்கள் கம்மியாக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 1 பீஸாக எடுத்து கையால் நம்ம தடவும் போது தான் ஃபுல்லாகவே எல்லா இடத்துக்கும் போகும். நீங்கள் நம்ம கரண்டி வச்சுக்கிட்டோம்னா எல்லாமே உடஞ்சிரும். இப்போ இதே மாதிரி இருக்கிற எல்லா பீஸும் நம்ம இந்த மாதிரி தடவி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். மீனுக்கு வந்து மசாலாலாம் நம்ம போட்டாச்சு. இப்போ வந்து 1/2 ஹவர் வந்து இதை மூடி வச்சிடலாம். அப்போ தான் வந்து உப்புலாம் நல்லா அதில் இறங்கும். மீன் 1/2 ஹவர் ஆகிடுச்சு. இப்போ வந்து தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டா அப்போ மீன் 1 போட்டு எடுத்துக்கலாம். ஒரு சைடு வந்துச்சு, நான் பறிச்சு வச்சுக்கலாம். நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து அந்த இதை எடுத்துடலாம். இதே மாதிரி இருக்கிற மீன் எல்லாத்தையுமே இப்போ போட்டு எடுத்துக்கலாம். வஞ்சர மீன் எல்லாமே சூப்பராக வறுத்து எடுத்துச்சு, நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மீனாட்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள்.